ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது அனிஃபா. நம்ம நடிகர் விஜய் இன்றைக்கி அரசியல் கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு, பார்த்துருக்கோம், தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு. அவர்கள் ரசிகர்கள் வந்துட்டு இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப குஷியாக இருந்தாங்க விஜயோடைய ரசிகர்கள் எல்லாருமே. அவர் வந்து ஏன்னா நிறைய ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாக இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து 90s 2000s ரொம்ப நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சதுனால இவர் ஒரு பெரிய நடிகராக வந்து வளர்ந்து வந்து நிறைய ரசிகர் பட்டம் உருவாகி அடுத்தடுத்த படங்களை வெட்டி கொடுத்து மக்கள் மத்தியில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவருடைய படங்கள் ரசித்து பார்க்குற மாதிரியும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எல்லா தரப்பு மக்களும், இளைஞர்கள், வாலிபர்கள், வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, குட்டிஸ் வரைக்கும் அவருடைய படத்தை விரும்பி பார்க்குற மாதிரி காமெடிஸு, சண்டை காட்சி, இது போல் எல்லா விதமான விஷயங்கள்லையும் படங்கள் நடித்து நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிது. அந்த அடிப்படையில் மக்களுக்கும் ஏதாவது செய்யணுன்ற சமுதாய நோக்கத்தோடு இந்த விஜய் மக்கள் இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு கொடிய சின்னத்தை வந்து அறிவித்தார். அவங்க ரசிகர்கள் ஏறாமல் எல்லாருமே உற்சாகமாக வந்து அதை பார்த்தாங்க. அந்தந்த தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டங்களில் ஒரு ரசிகர் மன்றங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜய் மக்கள் இயக்கத்துடைய பணிகளையும் வந்து செஞ்சாங்க, பார்த்தோம். இப்போ கடைசியில் சமீபமாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன், இந்த நேரத்தில் எலெக்ஷன் பார்ட்டியை உருவாக்கிட்டார் தமிழக வெற்றிகளும் சொல்லிட்டு, அதை பார்த்தோம். கண்டிப்பாக அதை வந்து ஒரு எக்ஸ்பிளைனாக பற்றி ஒரு வீடியோ போடுவோம். அதுக்காக வந்து ஒரு வீடியோ வந்து ஓப்பனிங்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாருங்க. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து விஜயுடைய அரசியல் பயணம், சினிமா பயணம் எல்லாமே வந்து விளக்கமாக பார்க்கலாம்.